பெண்கள் நம் நாட்டின் கண்கள், பெண்கள் மிகப்பெரிய சக்தி, பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் விடுதலை அப்படின்னு சொல்லி பயங்கரமான டைலாக்லாம் எப்போ இருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ பேசினால வந்து பெண்களை மையப்படுத்தி படம் எடுக்க ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் தான் கேர்ள்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1-2 வந்திருக்கும் முன்னாடி, பட் ரொம்ப அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தது இந்த கடைசி 10 வருஷத்தில் தான். அதுவும் உமன் சென்ட்ரிக் மூவி, இதில் ஹீரோலாம் கிடையாது, ஹீரோயின் மட்டும்தான் அப்படின்னு எடுக்க ஆரம்பித்தது கடைசி 5 வருஷத்துலேருந்து தான் அப்படின்னு தாராளமாக அடித்து சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி உமன் சென்ட்ரிக் மூவியாக வந்து பயங்கர ஹிட் அடித்த படங்களை பற்றி தான் இன்றைக்கி பயோஸ்கோப்பில் பார்க்க போகிறோம். போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு படம், இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவின்னு எத்தனையோ படத்துக்கு சொல்லியிருந்தாலும் உண்மையிலேயே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான மூவி. குறிப்பாக இதோட கிளைமேக்ஸ், பெஸ்ட் 10 கிளைமேக்ஸ் இன் தமிழ் மூவி அப்படின்னு அடிச்சோன்னா கண்டிப்பாக இது மொதல் 3 இடத்துக்குள்ள ஒன்று வந்துடும். ஸோ டேரக்டர் வந்து ஒரு ட்ரிப்பான டேரக்டர், அவர் 2-3 படம் எடுத்திருந்தாலும் 2 படம் தான் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன், 2 படமும் வந்து வேறு லெவலான படம். ஸோ தியாகராஜகுமாரனோட டேரக்ஷனில் வந்த ஆரண்ய காண்டம் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பக்காவான உமன் சென்ட்ரிக் மூவி. அது அந்த கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்கள்ல, மைண்ட் ப்ளோயிங் மேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். சுப்புன்னு சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும், யாஸ்மின் பொன்னப்பா அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்க நடித்த ஒரு படம் தான் அந்த யாஸ்மின் பொன்னப்பா, அவங்கள மையப்படுத்தி அந்த உமன் சென்ட்ரிக் அப்படின்னா. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போயே வந்துருச்சு இந்த படம். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு படம் வேறு லெவல், அப்போ அது பெருசாக ஓடல, ஆனால் எக்கச்சக்கமான அவார்டு வெறித்தனமாக வாங்கிச்சு. எல்லா டேரக்டர்ஸ்டிருந்தும் வித்தியாசமான பாடம் எடுக்கிறவங்க பார்க்குறவங்க எல்லாட்டும் பயங்கர அப்ரிசியேஷன் வாங்கிச்சு. அப்போ தான் வந்து இந்த டேரக்டர் மேலே ஒரு பயங்கர இம்ப்ரெஷன் எல்லாம் க்ரியேட் ஆச்சு, சூப்பராக எடுக்கிறாருப்பா, இவரோட 2வது படம் எப்போ வருதுன்னு பார்ப்போம்னு. 2வது படம் வரும்னு பார்த்து 8 வருஷம் கழிச்சு வந்துச்சு, அதான் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் சூப்பர் டீலக்ஸ். ஸோ கண்டிப்பாக ஆரண்ய காண்டம் உமன் சென்ட்ரிக் மூவியில் ஒரு முக்கியமான ரோல் எப்போயுமே இருக்கும். தமிழில் இந்த மாதிரி ஹீரோயின்ஸுக்கு டிமாண்டே கிடையாது. எந்த மாதிரி ஹீரோயின்ஸ்ரா அப்படின்னா, அது எப்படி சொல்கிறது, பச்சையாக சொல்லிடவா, லூசி ஹீரோயின் சொல்லுவாங்கப்பா பொதுவாக ஊருக்குள்ளே. என்ன அப்படின்னா, அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப வெள்ளந்தியாக இருப்பாங்க, என்ன நடந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க டாக்டராக வேலை பார்க்குற அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸுன்னு ஒரு பையன் பொண்ணாக ஜாயின் பண்ணியிருப்பான், அது கூட தெரியாத அளவு ஒரு டாக்டர்னா எப்படின்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒருத்தவங்க தான். ஏன் பல படங்களில் வாயிலே 8 போட்டு எல்லாரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்காங்க. இவங்க நடித்து சம்மடா அப்படின்னு பேர் வாங்கின ஒரே ஒரு படம் இது தான். மீதி இதை தாண்டி அவங்களை நடிக்கிறதுக்கு எங்கேயும் வாய்ப்பு கிடைக்கல, அந்த மாதிரி கதை அமையலன்னு சொல்லலாம். பட் இவங்க உண்மையிலே ஒரு நல்ல ஹார்ட்கோர், ஒரு நல்ல ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஆக்ட்ரஸ். அவங்கள யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சவங்க 1-2 பேர் தான். அதில் ஒரு படம் தான் இந்த நடிகர் திலகம். ஸோ நடிகர் திலகமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கீர்த்தி சுரேஷ் மட்டும்தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. நடிகை சாவித்திரி இருக்காங்கள, அவங்களோட வாழ்க்கை வரலாறு அப்படியே கதையாக எடுத்திருப்பாங்க. ஜெமினி கணேசன் ரோலில் அப்பப்போ துல்கர் சல்மான் வந்துட்டு போனால் கூட ஃபுல் படத்தையும் தாங்கி எடுத்துகிட்டு போகிறது என்னமோ இவங்க தான். கீர்த்தி சுரேஷோட நடிப்பையும் இந்த சைடு சாவித்திரி அவங்களோட நடிப்பையும் அப்படியே மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. அப்படியே பிசுறுத்தட்டாமல் அந்த பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு அப்படியே டிட்டோவாக எடுத்துகிட்டு போகும். ஸோ அதனால தான் வந்து இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணி நேஷனல் அவார்டு தான் ஜெயித்தாங்க. உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். தோனி படத்துக்கெலாம் கூட அந்த 2 பேரும் 6 அடித்த ஷாட்டை வந்து கம்பேர் பண்ணி போடுவாங்க, கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும். அதே மாதிரி தான் இவங்க 2 பேரோட பாடி லாங்குவேஜ் எடுத்து போடுவோம், கொஞ்சம் கூட மாறாமல் அக்யூரட்டாக அந்த ஒரு கண்ணில் தண்ணி வருது, அதெல்லாம் பிரித்து எடுத்திருப்பாங்க. ஸோ கீர்த்தி சுரேஷோட இந்த படங்களில் இது வந்து அவங்களுக்கு ஒரு மார்க்கபிள், ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்த ஒரு பெஞ்ச்மார்க் படம் அப்படின்னு சாலிடாக சொல்லலாம். வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது இப்படி போகலான்னு கொஞ்சம் தூரம் போனால் போதும், பின்னாடி இருக்க ஹெல்மெட் போடணும், வேகமாக போலீஸ் பாஞ்சு பிடிக்க வருவாங்கள்ல, போடுறா யூட்டன் அப்படின்னு சொல்லி எங்கே ஏது இடம் பார்க்க பேரிகேட் பார்க்க அப்படியே டப்புன்னு ஒரு யூட்டனை போட்டு நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக போயிடுறோம். ஆனால் அதனோட பின் விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிற படம் தான் யூட்டன். ஸோ யூட்டன்கிறது கன்னடத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, யூட்டன்கிற நேம்லேயே அப்படியே தமிழில் திருப்பி எடுத்தாங்க. இதில் வந்து சமந்தா ஒரு முக்கியமான ரோல்னு சொல்ல முடியாது, சமந்தா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். ஒரு உமன் சென்ட்ரிக் மூவி தான் இது. ஒரு யூட்டன், நார்மலான யூட்டன் போடுறனால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வருது, என்னென்ன மாதிரி ஆக்சிடென்ட் வருது அப்படிங்கிற ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதில் சமந்தா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறது, அந்த யூட்டன் யார் யார் எங்கெங்கே போடுறாங்க, அவங்களுக்குலாம் என்ன ஆகுது அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணி துருதுருன்னு போல்டாக இருக்க பொண்ணு ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணால், அதுவும் பவரில் இல்லாமல் இன்வெஸ்டிகேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் படம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சின்ன படமாக இருந்தாலும் எங்கேயுமே நம்மளை வந்து அப்படி கூட திரும்ப வைக்க முடியாது, பாப்கார்ன் எடுக்க கூட நான் திரும்ப மாட்டேன், அப்படியே தான் படம் பார்ப்பேன் அப்படின்னு உட்காந்து பார்க்க வச்ச படம் தான் யூட்டன். ஸோ இதுவும் ஒரு உமன் சென்ட்ரிக் மூவி தான். ஒரு படம் வேற லெவல் படம், எத்தனை படத்துக்கு தான் இதே மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த படத்துக்கு நான் எப்படி சொல்லி உங்களை எக்ஸைட் ஆகுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு படம். அதை பற்றி சொல்லணும்னா அருவி மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், தெரிஞ்சிச்சா? அதான் அருவி. அருவி வந்து பெரிய படத்தோட தான் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு, பட் இந்த படம் ஒரு பயங்கரமான இம்பேக்ட், ஸ்லோ பிக்கப்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் அப்படியே பொறுமையாக தான் ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு, அதுக்கடுத்து எல்லாம் ஸ்ட்ராங்காக நச்சு 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 நான் அடித்த மாதிரி இறங்கிடுச்சு. படம் கலெக்ஷன் எடுத்துச்சா அப்படின்னா
தமிழ் ராக்கர்ஸில் பார்த்துட்டு தான் நிறைய பேர் நல்லா ஸ்டேட்டஸ் போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த டீமுக்கு இருக்க மவுஸே தனி. அருண் பிரபு அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு. அதித்தி பாலன் பக்காவான ஆக்டர். இவங்க இதுக்கு முன்னாடி பெரிய படம் நடிச்சிருக்காங்களா, பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்களா, ரோல் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஆனால் இந்த படத்தில் அருவியாகவே வாழ்ந்துட்டாங்க. அவங்களையும் இந்த அருவிங்கிற கேரக்டரையும் தனியாகவே பிரிக்க முடியாது நம்மளால். அருவிங்கிறது அந்த பொண்ணு தான் அப்படின்னு இப்போ வரைக்கும் நிறைய பேர் நம்ப வச்சிட்டாங்க. இன்னுமே அதுலேருந்து நான் வெளியே வரல, ஏ அவங்க பேர் அருவிடா அப்படிங்கிற அளவே நம்ம மைண்டு வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட் அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு எய்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான காரணமும் என்னென்னலாம் காமிச்சிருப்பாங்க. எப்படி இந்த சமூகத்தை, இந்த சொசைட்டியை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, சொசைட்டி அவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் இல்லை அவங்க அவங்க மேலே திணிக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும், அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அதுலேயும் அந்த டீம் அப்படி உட்கார வச்சு இந்த கன் பாயிண்டில் வச்சு பண்ணுவாங்க பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். ஒரு பொண்ணு இவ்வளோ போல்டாக நடிக்குது அப்படிங்கும்போது, அந்த அது நடிக்கிறதாவே தெரியாது, ஒரு பொண்ணு இவ்வளோ போல்டாக பண்ணுது அப்படிங்கும்போது நமக்கே அது ஒரு மாதிரி புல்லரிக்கும் சொல்லணும், ஓய் அந்தளவுன்னு அந்த ஃபீலை க்ரியேட் பண்ணியிருக்கும். ஸோ இது வந்து பக்கா 100% ஒரு உமன் சென்ட்ரிக் மூவி, சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு உமன் சென்ட்ரிக் மூவி. பொம்மாயி அப்படின்னு சொன்னவொன்னே ஏய் அருந்ததிடா அப்படின்னு சொல்லி நமக்குலாம் அப்படியே சரட்னு ஒரு செகண்ட் கண் முன்னாடி வந்துட்டு போகும். ஏன்னா லிட்ரலி இந்த 90s கிட்ஸ்லாம் வந்து அந்த படம் வரும்போது ஒரு 8th to 12th படிச்சுட்டு இருப்பாங்க அந்த லீவில். ஏன்னா அந்த டைமில் தான் வந்துச்சு, அந்த லீவை ஒட்டி தான் வந்துச்சு. ஸோ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நைட்டு ரெஸ்ட் ரூம் கூட தனியாக போக முடியாது, ஏய் பொம்மாயிங்கிற சவுண்டு கேட்குதுடா பயமாக இருக்கடா அப்படிங்கிற அளவு நமக்கு ஒரு பயங்கர இம்பாக்டை க்ரியேட் பண்ண படம் தான் அது. அந்த படத்தில் அனுஷ்கா வேற லெவலில் நடிச்சிருப்பாங்க. இப்போ வேணால் தேவசேனா வந்திருக்கலாம், ஆனால் அப்போ வந்து அருந்ததி தான். அவங்க அந்த வால் எடுக்கிறதா இருக்கட்டும், அவங்க பார்க்குற பார்வையாக இருக்கட்டும், அதுவும் அந்த அந்த ராணி ட்ரெஸ்ஸில் ஒரு பயங்கர போல்ட்னஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட, அந்த ஆளுமை திறன் இருக்கும், அந்த வால் வீசுறது அது இதுன்னு எல்லாமே பக்காவாக ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் ட்ரெஸ்லேயும் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு பயங்கரமான பேர் எடுத்து கொடுத்த படம், தமிழில் மட்டும் இல்லை தெலுங்குலேயும். அதுக்கு முன்னாடி அவங்க படம் நடிச்சிருந்தா கூட பெருசாக அவங்களுக்கு பேர் வரல. அனுஷ்கானா இதான் அப்படின்னு பச்சனு பச்சக்குன்னு பச்சை குத்துற மாதிரி அந்த படம் தான் அருந்ததி. ஸோ இது வந்து ஒரு டப்பிங் படம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக அது தெலுங்கில் வந்துச்சு, அதுக்கப்புறம் அதை அப்படியே தமிழில் டப் பண்ணி விட்டாங்க. ஸோ எந்த லாங்குவேஜில் விட்டாலும் இது பயங்கரமான ஹிட். ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ்நாட்டில் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட ஒரு பெயர் சுர்ஜித். ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த ஆழ்துளை கிணறுலாம் வந்து தண்ணி எடுக்கிறக்காக வெட்டுறாங்க, திருப்பி க்ளோஸ் பண்ணாமல் விட்டுறாங்க. ஸோ அதில் வந்து நிறையா குழந்தைகள், இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து விழுந்திருக்கு. அதுலேருந்து ரெண்டு பேர் தான் காப்பாற்றிருக்காங்க. 2007 ஃபஸ்ட்டு விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. 2007 முதல் ஒரு குழந்தை விழுந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் இதுக்கு ஆக்ஷனே எடுக்கலையா, திருந்தவே மாட்டிங்களா அப்படின்னு அப்பயே நம்மளை சுருக்கு சுருக்குன்னு அடிக்கிற மாதிரி படம் எடுத்துட்டாரு நம்ம நைனார், அதாவது கோபி நைனார். அறம் அப்படின்னு ஒரு படம், அதில் வேறு எதுவுமே இருக்காது, இதுதான் கதை, இதை சுற்றி மட்டுமே ஓடும், இதை தாண்டி எங்கேயுமே கதை போகாது. ஒரே ஒரு லேடி ஐஏஎஸ், அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணாங்க, அதுக்கு நடுவில் நிறையா அரசியல் நடக்கும், இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க எப்படி அந்த குழந்தையை காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கதையாக இருக்கும். அப்படியே படம் பார்த்துருக்கும் போது எவ்வளோ பெரிய கல் நெஞ்சக்காரனாக இருந்தாலும் அப்படியே கண்ணுலேருந்து இப்படி ஓரமாக ஒரு சொட்டு தண்ணி வந்து தேங்கி நிற்கும் அந்தளவு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணியிருப்பார் படத்தில். அந்த எமோஷ்னல் கனெக்டுக்கு முக்கியமான காரணம் அந்த நயன்தாராவோட நடிப்பு, அந்த பையனுக்கு அம்மாவும் நடிச்சிருப்பாங்க அவங்களோட நடிப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ நயன்தாராவே முழுக்க முழுக்க மையப்படுத்தி எடுத்த படம் தான் இது. மதவதினி அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ்ஆர் நடிச்சிருப்பாங்க, அவங்க பக்காவாக ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது எப்படி சொல்கிறது, எப்படி போல்டாக இருக்கணும் ஒரு பெண், அதுவும் ஐஏஎஸ்ஆர் இருக்காங்க, இந்த சமூகத்தில் நிறைய அரசியல் ப்ரெஷர்லாம் தாண்டி ஒரு விஷயம் நம்ம ஸ்ட்ராங்காக டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப சூப்பராக அப்படியே பாட் பாட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சு நடிச்சிருப்பாங்க. உமன் சென்ட்ரிக் மூவி நடிக்கிறதுக்கு அப்படின்னே ஒரு குறிப்பிட்ட சில ஆக்ட்ரஸ் இருக்காங்க, எல்லாரையும் வச்செல்லாம் டக்குன்னு எடுத்துட முடியாது. எப்படி சொல்கிறது, மாம்பெரிய சிம்ரன் அவங்கள வச்சே வந்திருக்கா அப்படின்னா அந்த பீரியடில் அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி ஆஃபர்லாம் இப்போ கிடையாது. ஹீரோ வந்தால் தான் படம் பார்ப்போம், ஹீரோ வந்து அடித்து பறக்க விட்டால் தான் படம் பார்ப்போங்கிற மாதிரி இந்த சுச்சுவேஷன். இப்போ வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ப்ராட்மைண்ட் ஆகிடுச்சு, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நயன்தாரா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அந்த போல்ட்னஸ் இருக்கும், அதை பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்க இந்த சீசனை தாண்டினா கூட, அந்த குறிப்பிட்ட சீசனை தாண்டினா கூட இப்போ வந்து அந்த மாதிரி ரோல்லாம் நடிக்கிறாங்க, அவங்க கண்டிப்பாக அதை பண்ணலாம் அந்தளவு அவங்களுக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக அது ஜோதிகா தான், தெரிஞ்சிருக்கேன் இந்த படம்னு. காற்றின் மொழி 36 வயதிலே இப்படி வந்து பெண்மையை போற்றும் பல படங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அம்மாக்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா இவங்களை சொல்லலாம் கண்டிப்பாக. ரொம்ப ஹோம்லியான ரோல், ரொம்ப நீட்டாக மட்டும்தான் நடிப்பாங்க, எங்கேயுமே ஆக்வர்டாவோ இல்லை மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் காற்றின் மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற, பக்கா என்கரேஜ் பண்ணுற மூவி அது. ஏன் இவங்களுக்குன்னு இதுதான் சர்க்கிளா, இவங்களுக்குன்னு வேறு எதுவுமே இருக்கக்கூடாதா, இவங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இல்லை இவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் ஒரு கோல் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதா, அதை நோக்கி இவங்க போகக்கூடாதா, ஏன் இதை இவங்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் நம்மளை நம்மளே கேள்வி கேட்க வைக்கிற ஒரு படம் தான் காற்றின் மொழி.
ஸோ இது நிறைய பேரோட வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றிருக்கலாம். ஃபேமிலியோடு போய் பார்த்துருந்தாங்க அப்படின்னா படம் பார்த்துருந்தாங்கன்னா, ஆமாம் அவங்களுக்கும் ஆசை, அவங்களுக்கும் கனவு லட்சியம்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஆப்வியஸாக வீட்டிலேயே ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் சொன்ன பக்காவான உமன் சென்ட்ரிக் மூவி தான் காற்றின் மொழி. நான் சொன்னது என்னமோ கரெக்டு தான், ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 5-6 வருஷத்தில் தான் எக்கச்சக்கமான இந்த உமன் சென்ட்ரிக் மூவிஸ்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. பட் என்ன தான் இருந்தாலும் அந்த பிகில் படத்தில் மாதிரி அப்பனுக்கெல்லாம் அப்பன் ஒருத்தர் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி டானுக்கெல்லாம் டான் எப்பயோ வந்துருச்சு. இந்த படம் ஒன்லி ஃபார் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேர்லேயே இருக்கும், மகளிர் மட்டும் வேறு யாரும் கிடையாது. ஓகேவா, பக்காவான உமன் சென்ட்ரிக் மூவி. 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் உமன்ஸ். ஓகேவா, ஸோ இவங்களோட பேக்ரவுண்ட் ஒருத்த மாதிரி இருக்கும், இவங்க பேக்ரவுண்ட் ஒருத்த மாதிரி இருக்கும், இவங்க பேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ 3 பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை, இவங்க 3 பேரும் சேர்ந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட கூட்டு களவாணித்தனம் கூட, அது கூட்டு களவாணித்தனம்னு சொல்ல முடியாது, அது நல்ல விதமாக தான் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நாசர் வந்து அதில் நடிச்சிருப்பார், முக்கியமான ஒரு ரோலில் நடிச்சிருப்பார். அவர் வந்து சில் மிஸ்ஸங்கள்லாம் பண்ணுவார், அதை பக்காவாக டேக்காக கொடுத்து எப்படி வச்சு செய்வாங்க அப்படிங்கிறதான் படத்தோட கதை. ரொம்ப ஜாலியாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, படம் ஃபுல்லாமே ஜாலியாக எடுத்துகிட்டு போயிருந்தால் கூட நிறையா உமன்ஸ்க்கு இது நடந்த விஷயமாக தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அவங்களாம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பக்காவாக எடுத்திருப்பார் ஸ்ரீனிவாஸ் ராவ் அப்படிங்கிறவர். அப்போயே 1994 கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறார், 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்தளவு யோசிச்சு எடுத்துருக்காங்கன்னா அது பெரிய விஷயம், ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். கடைசியாக தலைவர் வருவார், கமல் வருவார். ஸோ அது வந்து கண்டிப்பாக 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச, அடிக்கடி டிவியில் போட்டு பார்த்து பழக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு உமன் சென்ட்ரிக் மூவி என் ஏஜுக்கு அப்படின்னா இதுதான் கண்டிப்பாக. உமன் சென்ட்ரிக் மூவி அப்படின்னா கேர்ள்ஸ் மட்டும்தான் நடிக்கணும், ஒரு பயங்கர போல்டான ஹீரோயின் மட்டும்தான் நடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸு இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு இவங்கள பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு படம், அதில் ஒரு பெரிய ஹீரோவும் வந்து ஒரு முக்கியமான ரோல் கண்டிப்பாக பண்ணலாம். அந்த மாதிரி ரெண்டு லெஜெண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நேர்கொண்ட பார்வை, ஒரு 3 பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளத்துக்கு ஹெல்ப் பண்ண வரவர் தான் தல அஜித். சூப்பரான படம், பொண்ணுங்களுக்குன்னு ஒரு டிக்ஷனரி, பசங்களுக்குன்னு ஒரு டிக்ஷனரியா என்ன இது அப்படின்னு சொல்லி அழகாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதேமாதிரி பிகில், பிகில் வந்து என்ன தான் அது மாஸ் படம் அது இதுன்னு சொன்னால் கூட முழுக்க முழுக்க அது வந்து கேர்ள்ஸுக்கான ஒரு படம் தான், பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு படம். கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னே ஏதாவது பண்ணணும் நம்ம அப்படின்னு ஒரு வெறி வரும். ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க ஒரு மேன், ஸோ அவர் வந்து எந்தளவு அவங்கள இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறாரு, அவங்களுக்கு இருக்க கஷ்டத்தில் எப்படி இவர் சரி பண்ணுறாரு, அவங்கள கேமில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண எப்படி வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து பிகிலோட கதையும். ஸோ இவங்களும் வந்து ஒரு முக்கியமான ஒரு 2 படத்துலையும் நடிச்சிருக்காங்க. உமன் சென்ட்ரிக் மூவிங்கிறது எந்த ஹீரோ வேணாலும் நடிக்கலாம், ஆனால் அதில் பெண்களுக்கான கதை தான் முக்கியத்துவமாக இருக்கும்.